எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் குரல் பெற்ற யூடியூப் சேனல். பல துறைகளில் சாதனை பண்ணி நோபல் பரிசு வாங்கின ஒருத்தங்களை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஆல்பர்ட் ஸ்விட்சர் சமாதானத்துக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. மருத்துவராகவும் மத போதராகவும் தொண்டோடியம் செய்து மனித நேயராகவும் விளங்கியிருக்காரு. ஆனால் வாழ்வின் இறுதி வரை அணுகுண்டு தயாரிப்புக்கும் சோதனைகளுக்கும் அணு ஆயுதம் தயாரிப்புக்கும் எதிராக குரல் கொடுத்துருக்காரு. சமயம், இசை, கல்வி ஆகியவற்றில் பல தலைமுறைகளாக சிறந்து விளங்கின குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இராணுவத்தில் பணிபுரிஞ்சிருக்காரு. டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. அது மட்டுமின்றி வெப்ப பகுதியில் நிலவுகிற நோய்களை கண்டறிந்து குணப்படுத்த முறைகளை பாரிஸ் போய் கத்துக்கிட்டு வந்திருக்காரு. எல்லாமே கத்துக்கிட்டு ஆப்பிரிக்கால இருக்க லாம்பரிங் என்ற ஒரு சின்ன ஊருக்கு போயிருக்காரு. அவரோட சொந்த பணத்திலேயே ஒரு மருத்துவமனை கட்டி அங்க இருக்க நீக்ரோஸ் எல்லாருக்கும் இலவசமா வைத்தியம் பார்த்திருக்காரு. ஒரு துறவியை போல வாழ்ந்து ஏழை எளியவர்களுக்காக இலவசமா சேவை செய்து வந்திருக்காரு. அதனால இவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. இவரோட மனைவி இவரோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக நர்ஸ் பயிற்சி பெற்று அவர் கூடவே இருந்து வேலை செஞ்சிருக்காங்க. வனவிலங்குகளுக்கும் கூடிய விஷ பாம்புகளுக்கும் அழுக்கும் அறியாமையும் கொண்ட அந்த நீக்ரோ மக்களுக்கு அந்த ஊர்லயே இவங்க தங்கி அவங்களுக்கு இலவசமா மருத்துவ சிகிச்சை அளிச்சு காப்பாத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இவர் மருத்துவம் மட்டும் இல்லாம தத்துவம், இசை மற்றும் விவசாயம், தச்சு வேலை, கட்டட வேலை, தோட்டக்கலை இது எல்லாமே கத்துக்கிட்டு வந்திருக்காரு. இது எல்லாத்துலயும் சிறந்து விளங்கி இருக்காரு. உலகில் உள்ள அனைவருக்கும் அவங்களோட சேவை சென்றடைய வேண்டும் அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் அதுக்காக வாழ்ந்திருக்காரு. இவர் இன்றுதான் பிறந்தார், ஜனவரி 14, 1875. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை. ஹாவ் ஏ குட் டே. சைனிங் ஆஃப் குரல் பித்தன்.